வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் செய்திகளை காணலாம் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காஷ்மீர் மாநில அந்தஸ்து பெறும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் கமிட்டி அமைக்கப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து கூற மறுப்பது இந்துக்களை அவமதிக்கும் செயல் வானதி சீனிவாசன் ஆவேசம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பத்து பேர் மீது குண்டாஸ் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி நடவடிக்கை தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்தார் காஷ்மீர் சட்டசபை தேர்தல் தொடர்பாக பாஜக தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் நேற்று வெளியிட்டார் இதையடுத்து இரண்டு நாள் பயணமாக காஷ்மீர் சென்ற அமித் ஷா அம்மாநில பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அமித்ஷா இரண்டு கொடிகள் மற்றும் இரண்டு அரசியலமைப்புகளின் முந்தைய நடைமுறையைப் போல் இல்லாமல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்களுக்கு ஒரே ஒரு பிரதமர் மோடிதான் என்ற அடிப்படையில் நடைபெறும் தேர்தல் இது என்று தெரிவித்தார் மேலும் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சி தொடர்பாக விரைவில் கமிட்டி அமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக அவர் பேசுகையில் ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்த அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு கூறியுள்ளது அதனை பின்பற்றியே தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவில் முதலீட்டை ஈர்க்கும் பணியில் இருந்தாலும் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக உடனடியாக அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சியை வரையறுக்க கமிட்டி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் ஆகவே இது தொடர்பாக விரைவில் கமிட்டி அமைக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இந்து மத பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து கூற மறுப்பது இந்துக்களை அவமதிக்கும் செயல் என்று வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து கூறும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் உலகெங்கும் வாழும் இந்துக்கள் தங்கள் வாழ்வின் எந்த செயலையும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டுதான் தொடங்குவார்கள் என்றும் கூறினார் மேலும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு மற்ற மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்து மத பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து கூற மறுப்பது இந்துக்களை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார் விநாயகர் சதுர்த்தி மீது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முதலமைச்சராக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திய முதலமைச்சர் இந்த முறையாவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள ஜெம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஊழியர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள ஜெம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதி அவர்களின் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது முன்னதாக விநாயகர் சிலைக்கு வண்ண மலர்களாலும் பல்வேறு பழங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை வைக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில் ஜெம் தொலைக்காட்சியின் பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியினை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவித்துள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிட்லப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் விநாயகர் சிலை கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் துவக்கி வைத்தார் சென்னை குரோம்பேட்டை ராதா நகரை சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் பதினேழு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி தொடங்கியுள்ளது கண்காட்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி விநாயகர் கண்காட்சியை திறந்து வைத்தார் இந்த கண்காட்சி இன்று முதல் துவங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஐம்போன் இரும்பு கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் சித்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிறுவனர் அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவருடைய சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள் நானும் ரெண்டு மூணு வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய விவகாரம் இருபத்தோரு அதாவது அரைஞ்சிலிருந்து எட்டு அடி வரை பல்வேறு கோணங்களில் விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள் கண்ணாடியில் பல்வே பல் பலவிதமான விலோகங்களில் மர மரத்திலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியாகப்படுத்திருக்கிறது விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல் விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல் அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல் இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை மூன்று மாடிகளில் மிகச்சிறப்பாக அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கு செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து இன்னிலிருந்து வருகிற பதினேழாம் தேதி வரை

மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் ராமசுபு தலைமை வகித்தார் இதில் திமுக கலை செயலாளர் கருப்பசாமி பால்ராஜ் கயத்தார் மகேந்திரன் இளைஞர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் அருகே குடிபோதையில் ஒருவர் போலீசாரை தாக்க முற்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர் சாகுல் ஹமீது இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் தனியார் பள்ளி அருகே குடிபோதையில் பொதுமக்களிடம் ரகளில் ஈடுபட்டுள்ளார் அப்பொழுது அவ்வழியாக ரோந்து பணிக்காக வந்த காவலர் மாரியப்பசாமி அவரை அப்புறப்படுத்த முயன்றுள்ளார் அப்பொழுது மதுபோதையில் இருந்த அவர் காவலரை தாக்க முற்பட்டுள்ளார் இதன் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது இதையடுத்து வீடியோ காட்சிகள் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சாகுல் ஹமிதுவை போலீசார் கைது செய்தனர் திண்டுக்கலில் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அழகு என்பவர் வத்தலகுண்டில் இருந்து பள்ளங்கி செல்ல பெருமாள் மலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் பொது விதிகளை மீறி வளைவில் வலது பக்கமாக பேருந்தை இயக்கியதில் பேருந்தின் பின்பற சக்கரத்தில் இருசக்கர வாகனம் சிக்கியுள்ளது இந்த விபத்தில் அழகு மலை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர்கள் வளைவுகளில் ஒலி எழுப்பாமல் வருவதாகவும் அரசு நிர்ணயித்த வேகத்தை விட பேருந்தை அதிவேகமாக இயக்குவதாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனா் குன்னூர் பகுதியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஓணம் பண்டிகையில் மாணவிகள் நடனமாடி அசத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் வரும் பதினைந்தாம் தேதி மலையாளிகளின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது விழாவை முன்னிட்டு கல்லூரி வாசலில் பூக்களால் கோலமிட்டு கேரள பாரம்பரிய உடையணிந்து தனியார் கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக நடனங்கள் ஆடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர் ஆண்டுதோறும் கல்லூரியில் ஓணம் பண்டிகை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் இருந்த பாம்பை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தனியார் உணவகத்தின் முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்துவிட்டு சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்த பாம்பினை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை வெளியே எடுக்க முயற்சி செய்தனர் பின்னர் இருசக்கர வாகனத்தின் அடிப்பாகத்தை கழட்டி அதில் ஒளிந்திருந்த பாம்பை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்டெடுத்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜகோபாலபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சாலை பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி அருகே புதிதாக அரசு டாஸ்மாகக்கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து பொதுமக்கள் அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கைகள் எடுக்காததால் புறவழிச்சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் வந்து வந்து ஸ்கூல் இருக்கு ரயில்வே டிராக்லருந்து வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கு ரெண்டாவது நீதிபதி இந்த ஏரியால தான் இருக்காரு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் சார் மெயின் ரோடு வேற இந்த இடத்துக்கு வந்து பார் வந்து இல்லை அதான் எங்களுடைய கோரிக்கை சென்னை வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆசிரியர் தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பல்வேறு ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் இதில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் வரதராஜன் நல்லாசிரியர் விருது பெற்றார் அதனைத் தொடர்ந்து விருது பெற்று திரும்பிய அவரை மாலை அணிவித்து மலர் கிரீடம் அணிவித்து மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்று பாராட்டு விழா நடத்தினர் தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் உசைன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் வார்டு மாமன்ற உறுப்பினருமான யாகூப் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வரும் பதினாறாம் தேதி கட்சியின் சார்பில் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் முற்றுகை போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இதில் மாநில மாவட்ட பகுதி மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜவஹர்லாவுடைய தலைமையில் முழுவதும் ஏழு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றன ஒன்றிய பாஜக அரசு சுங்கச்சாவடி கட்டணத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகின்றது போராட்டம் அறிவித்ததுக்கு பிறகு மாண்மிகு அமைச்சர் வேலு அவர்கள் தமிழகத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதத்துக்கு பிறகும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இது சட்டவிரோதமானது தமிழக அரசின் சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம் உடனடியாக முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய நிலைப்பாடை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார் முப்பதுக்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் மோடி அரசாங்கம் குறிப்பாக தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த சுங்கச்சாவடி கொள்ளையை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வருகிறது அதை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டியூர் ஊராட்சியில் உள்ள முல்லை கிராமத்தில் கடந்த ஒரு ஆண்டுகளாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்றது மேலும் இது குறித்து வரவு செலவு ஆய்வு மேற்கொள்ள பத்துக்கும் மேற்பட்ட சமூக குழுவினர் வந்தனர் பின்னர் தணிக்கை முடிவை கிராம மக்களை அழைத்து கிராம சபை கூட்டம் நடத்தி விளக்கம் அளித்துள்ளனர் அப்போது முன்னறிவிப்பு கொடுக்காததால் கிராம மக்களுக்கும் தணிகை குழுவினருக்கும் இடையே முறைகேடுகள் நடந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் பசுமை பள்ளத்தாக்கு பாம்பார் நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிக்கு செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறையினர் கண் துடிப்பிற்காக தரம் இல்லாத பொருட்களை மேலோட்டமாக சரி செய்வதனால் மீண்டும் பழைய நிலை உருவாகுகிறது எனவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்ற மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை ஒரு விசைப்படகு மற்றும் அதிலிருந்து எட்டு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் சிறைக்காவல் முடிந்து மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எட்டு மீனவர்களிடம் விசாரணை நடத்திய நீதிபதி எட்டு பேரும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் தொகையை செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் அபராதத்தை செலுத்த தவறினால் ஆறு மாதம் சிறைக்காவல் தண்டனை விதிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ஆட்டு சந்தைக்கு உள்ளூர் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகள் விற்பனைக்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் ஓமலூர் ஆட்டு சந்தைக்கு ஆடுகள் வரத்து சற்று குறைந்து காணப்பட்டது விநாயகர் சதுர்த்தி மற்றும் பல்வேறு பகுதிகளில் திருமண முகூர்த்தம் காரணமாக ஆடுகள் வரத்து குறைந்ததாகவும் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்தனர் இதனால் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் வியாபாரத்திற்கு கொண்டு வந்த ஆடுகளுக்கு போதிய விலை கிடைக்காததால் விற்பனை செய்யாமல் திரும்ப கொண்டு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது காணலாம் தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கருண் நாகராஜன் பேசுகையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளின் முன்னிலையில் இந்த பூஜையும் யாகமும் நடத்தப்பட்டது என்றும் இந்த பூஜையில் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா அண்ணாமலை ஆகியோர் பெயர்களை சொல்லி பூஜை நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் நிர்வாகப்படுவதில் வழக்கமான நிறைவு இன்றைக்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினருமான எங்கள் மூத்த தலைவரான சக்கரவர்த்தி அவர்கள் தலைமையிலே மற்றவங்க இருக்கிற மாவட்ட தலைவர் கவுன்சிலர் இங்கே நிர்வாகிகள் பூஜையும் யாகமும் இங்கே நடத்தப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவருடைய சொல்லி அங்கே பூஜை நடத்தப்பட்டது விநாயகருக்கு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே ஒவ்வொரு பகுதியிலும் விநாயகர் நிறுவி மிக உற்சாகமாக மக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் இருபத்தோராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் விநாயகர் சிலைக்கு பூஜையிட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தி பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் செங்காடு முன்னாள் வார்டு உறுப்பினர் அதிமுக பாபு நான்காவது வார்டு உறுப்பினர் லாவண்யா தாமோதரன் செங்காடு குருசாமி பக்தவச்சலம் ஸ்ரீதர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விநாயகர் சிலைக்கு பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் சிறப்பு பூஜை செய்து கொண்டாடினர் கோயம்புத்தூர் மாவட்டம் புளியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஆசியாவிலேயே இரண்டாவது உயரமான பத்தொன்பது அடி உயரமும் பத்து அடி அகலமும் கொண்ட விநாயகர் சிலைக்கு ஐம்பது கிலோ சந்தன காப்பும் இரண்டு டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் தள்ளாக்குளம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பன்னீர் இளநீர் தேன் விபூதி சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை விற்பனை சிறப்பாக நடைபெற்றது இதில் களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை உடனுக்குடன் செய்து வியாபாரிகள் பொதுமக்களிடம் விற்பனை செய்தனர் மேலும் சிலைகள் ஒரு அடி முதல் ஏழு அடி வரை வண்ணங்கள் பூசப்பட்டு விற்பனை செய்து வருகின்றனர் இதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் வந்து விநாயகர் சிலையை வாங்கிச் சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று காளிபாளையம் அலங்கியம் கோவிந்தாபுரம் ஆகிய பகுதிகள் முழுவதும் பொது இடங்களில் நூற்றி ஏழு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதில் இந்து முன்னணியினர் எழுபத்து நான்கு சிலைகளும் இந்து முன்னேற்ற கழகம் மூன்று சிலைகளும் விஸ்வ இந்து பரிஷத் பனிரண்டு சிலைகளும் இந்து மக்கள் கட்சி பதினோரு சிலைகளும் பொதுமக்கள் ஏழு சிலைகளும் என மொத்தம் நூற்றி ஏழு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் விநாயகர் ஒட்டி தாராபுரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சிலைகள் வைக்கப்பட்ட இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் ஏலேல சிங்க விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சிங்க விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்திஸ்வரத்தில் ஆசியாவிலேயே பெரிய ராஜகோபுரத்தை கொண்ட உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் உள்ளது இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் காலையில் யாகசாலை பூஜைகள் மற்றும் அபிஷேக தீபாரதனையும் மாலையில் விசேஷ அலங்கார தீபாரதனையும் அதனைத் தொடர்ந்து முஷிக வாகனத்தில் திருவீதி உலாவும் தீபாரதனைகளும் நடைபெற்றது பின்னர் யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டு விநாயகர் ஹோமம் மகா பூர்ணாகூதி நடைபெற்றது தொடர்ந்து மூலஸ்தானத்தில் மஞ்சள் வாசனைப் பொடி தேன் உட்பட பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்களால் மூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமம் சக்தி விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையடுத்து விநாயகருக்கு மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஊர்வலத்தின் போது சிறுவர் சிறுமியர்கள் விநாயகர் முருகன் போன்று வேடமணிந்தும் பக்தர்கள் பால் தீர்த்த கூட முளைப்பாரி எடுத்தும் பெண்கள் குழந்தைகள் கைகளில் மாவிளக்கு எடுத்தும் மேலதாள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலம் புது கிராமத்தில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சக்தி விநாயகர் மூலவருக்கும் உற்சவருக்கும் இருபத்தி ஒரு வகையான சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார தீபாரதனையும் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் அருகே உள்ள விஜயகணபதி திருக்கோவிலில் இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சர்க்கரை கொழுக்கட்டை பச்சரிசை கொழுக்கட்டை செய்து பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு யாகம் செய்து கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சந்தன காப்பு அலங்காரம் செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ் குமார் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் பச்சைமாள் மகளிர் காவல் ஆய்வாளர் கௌரி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்ட அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது பேரணியானது காவல் நிலையத்தில் தொடங்கி செல்வமருதூர் மணலி விளை வழியாக மீண்டும் காவல் நிலையத்தில் நிறைவு பெற்றது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் சட்டசபை தேர்தலுக்கு பிறகு காஷ்மீர் மாநில அந்தஸ்து பெறும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் கமிட்டி அமைக்கப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் வாழ்த்து கூற மறுப்பது இந்துக்களை அவமதிக்கும் செயல் வானதி சீனிவாசன் ஆவேசம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பத்து பேர் மீது குண்டாஸ் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி நடவடிக்கை தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்